வணக்கம் நண்பர்களே, நான் வந்து நிலாரசிகன் பேசுகிறேன் புதுவையிலேருந்து. நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், சார் வந்துட்டு நான் அடோப் ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன், 7.0 வச்சுருக்கேன், நான் அதிலேயே பழகிட்டேன், அதில் வேலை செஞ்சு எனக்கு மைண்ட் செட்டு, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அதிலேயே செட் ஆகிடுச்சு, என்னால் சிசிக்கு வர முடியல சார். அப்படியே வந்தாலும் பொறுமையாக தடவி தடவி செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எனக்கு அந்த ஒர்க் ஃப்ளோவே எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அது 3D-லாம் இருக்குது, 3D-யாக ஜூம் ஆகுது, டாக்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஒர்க் ஸ்பேஸே வேறு மாதிரி இருக்குது சார். எனக்கு ஒரு மாதிரியே புரிஞ்சிக்கவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய மெனு முதற்கொண்டு எல்லாமே நீங்களே கஸ்டமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸு, உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸு. ஒர்க் ஸ்பேஸ்னு எது சொல்ல வரேன்னா, நீங்கள் 7-ல் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் 7 யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் இன்னும் கூட 7-க்கு ஈக்குவலாக எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பழையது பழசு வந்து நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல, நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னமும் படம்லாம் கட் பண்ணுறதுக்கு பென்ட் உள்ளே வச்சு கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7-ஐ விட விட்டால் வேறு எந்த சாஃப்ட்வேர் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ நல்லாயிருக்கும் கட்டிங்கில். இப்போது இங்கே இருக்கிற அட்வான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்பீச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே அவருக்கு அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்துடுது. இது எப்படா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ பேர் இன்ஜினாக இருக்குது, இவ்வளோ இப்படி இருக்குது அது அப்படி சொல்லிட்டு அதை பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு பதற்றம் அவர் நெஞ்சுக்குள்ளே இருக்க இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் 7-ஓட மாடுலேஷனை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் இல்லையா. ஸோ இப்போ அவருக்கு வந்துட்டு இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆல்ட் ஐஏஎஸ், ஆல்ட் ஐஏஎம், ஆல்ட் ஐஏசி, ஆல்ட் ஐஏவி, இந்த மாதிரியான ஒரு ஒரு ஷார்ட்கட்ஸுமே அவர் ஃபோட்டோஷாப்பில் செஞ்சு அடோப் ஃபோட்டோஷாப் 7-ல் செஞ்சு பழகினவர். இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி கஸ்டம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட் கே அப்படின்றது, அப்புறம் கீபோர்ட் ஒரு மெனு ஷார்ட்கட், அது ஒரு ஷார்ட்கட், அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் கே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ திறக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அந்த மெனு, அது பேர் பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் கே. இப்போ உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஒரு மெனுக்கும் ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் இங்கே ஷார்ட்கட் நீங்களே தனியாக கஸ்டமாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கண்ட்ரோல் என் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் என் தான் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் என் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ட்ரோல் என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சாம்பிளுக்கு கண்ட்ரோல் என் இல்லை, கண்ட்ரோல் யூவாக கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆல்ரெடி இப்போ கண்ட்ரோல் யூன்றது இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாச்சுரேஷன் இருக்குது, நான் அதை தூக்கிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. அக்செப்ட் டு கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாறிடும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா விதமான மெனுவுமே நீங்களே தனியாக கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கலர் கரெக்ஷனில் தான் நம்ம ஆளுங்க பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் டக் டக்குன்னு எடுக்க முடியல எனக்கு. உங்களுக்கு புரியணும்னா, இப்போ வைப்ரன்ஸுக்கு எதுவுமே இல்லை, வைப்ரன்ஸுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் வேணால் நம்மளுக்கு இன்டோ பேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லுது. சரி, ஓகே, தேவையில்லை. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேஸ்ட் வைக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட் வியா வைக்கிறேன். அதுலேயும் ஆல்ரெடி இன்டோ பேஸ்ட்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி இதுக்கு அக்செப்டபுளாக ஒரு நல்ல எந்த கீ ஒர்க் ஆகுது, எந்த கீ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த கீயில் நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதுலேயே இருந்த ஒரிஜினல் கீயும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாக இருந்த கீயை தூக்கிட்டு நம்மளும் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கீஸை நம்மளே அரேஞ்ச் பண்ணி, இப்போது சாம்பிளுக்கு ஒரு 7-ல் எப்படி எந்தெந்த மாதிரியான கீலாம் ஷார்ட்கட்லாம் வச்சுருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப் 7 மாதிரியே நம்மளுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் விண்டோ
ஒர்க் 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 விண்டோ ஃப்ளோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு படம் ஒன்று ஓப்பன் பண்ணணுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அந்த விண்டோ திறக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்க்ரீனில் வந்து பிளேஸ் ஆகுது, மேலே டாக்குமெண்ட்டில் ஸ்மார்ட் ஸ்க்ரீனில் பேஸ்ட் ஆகுது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய விண்டோ எல்லாமே இப்படி தான் வந்து பேஸ்ட் ஆகும். இதுவும் வந்து எனக்கு செட் ஆகலை, இதுவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த டாக்கில் வந்து டாக்கில் வந்துட்டு பழையபடி இருந்தாலே எனக்கு போதும், செவனில் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் கே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஜூம் இருக்குல்ல, டிஜிட்டல் ஜூம், இந்த ஆப்டிக்கல் ஜூம்னு சொல்லுவோம், இதை டிஜிட்டல் ஜூம்னு சொல்லுவோம், இது இந்த இது வந்துட்டு இந்த இந்த 3D ஃப்ளோ உங்களுக்கு வேணாம், நார்மலாக உங்களுக்கு வந்தாலே போதும். அதேமாதிரி இந்த இந்த ஃபைல் ஃப்ளோட்டிங் இருக்குதுல்ல, இப்போ லெஃப்ட் டு ரைட் பேனிங் தள்ளுறேன், இது 3D லெவலில் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் இருக்குதுல்ல, இந்த ஃப்ளோட்டிங் தேவையில்லை எனக்கு. இந்த கிராஃப்டிக்கலாக எது இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம், செவன் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஜென்ரலில் இங்கே பாருங்கள் எனபிள் ஃப்ளிக் பேனிங் இந்த இதை எடுத்து விட்டுருங்க, இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ட்ராக் ராஸ்டர் அண்ட் இமேஜஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது எதுக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படியே இப்போ இதையும் எடுத்து விட்டுருங்க. அடுத்து இந்த அனிமேட்டட் ஜூம் அப்படின்றத எடுத்து விட்டுருங்க. அனிமேட்டட் ரீசைஸ் விண்டோஸ் ப்ளஸ் இந்த ஜூம் வித் ஸ்க்ரோல், இந்த ஸ்க்ரோல் வீல்ஸும் எல்லாமே அன்டிக் பண்ணி விட்டுருங்க. அன்டிக் பண்ணி விட்டுட்டு இன்டர்ஃபேஸில் போயிட்டு ஆட்டோ ஷோ ஹிடன் பேனல்ஸ் இதையும் அன்டிக் பண்ணிவிடுங்க. ஓப்பன் டாக்குமெண்ட் ஆஸ் எ டேப் இப்படி இதையும் அன்டிக் பண்ணிவிடுங்க. எனபிள் ஃப்ளோட்டிங் டாக்குமெண்ட் விண்டோ இதையும் அன்டிக் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 3D ஃப்ளோட்டிங் எல்லாமே நிறுத்திடும். ஃபோட்டோஷாப்பை ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த 3D ஃப்ளோட்டிங் இருக்காது. அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு செவனில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி தனித்தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதை அந்த மாதிரி செவன் செவனோட ஒர்க் ஃப்ளோ மாதிரியே வச்சு பழகிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃப்ளோட் இந்த ஒர்க் ஸ்பேஸோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே போகிறேன், இன்டர்ஃபேஸ் போகிறேன், கலர் தீம்னு இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கும்போது என்ன கலர் இருக்கணும், ஃபுல் ஸ்க்ரீன் போடும்போது என்ன கலர் மாறணும், இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனுவோடு இருக்கும்போது எந்த கலர் இருக்கணும், வெறும் ஃபுல் ஸ்க்ரீனில் எந்த கலர் இருக்கணும் நீங்களே கஸ்டம் பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒயிட் க்ரே கலர், கொஞ்சம் மீடியம் க்ரே, சுத்தமாக பிளாக்கு இந்த மாதிரி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெனு பாரோட ஸ்டைலை கூட நம்ம இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம செவன் போல் செவனோட ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய அடோப் ஃபோட்டோஷாப் செவன் மாதிரியே தான் வேலை செய்யும். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் கூட நம்ம கஸ்டம் பண்ணி நம்ம எந்த வித சிரமமும் இல்லாமல் செவன் மாதிரியே வேலை செய்யலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை உங்களுக்கு ஆன் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக உங்ககிட்ட வந்து சேரும். நன்றி, வணக்கம்.